வெல்கம் டு ஜயாஸ் கிச்சன். டுடே நம்ம பார்க்க போகிறது பொட்டேட்டோ வித் பிரெட் ரோல்ஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பொட்டேட்டோ ஆல்ரெடி நான் பாயில் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். 6 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. பிரெட் ஸ்லைஸு, கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் சில்லி பவுடரு, கொஞ்சம் சீரகப்பொடி, சால்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, க்ரீன் சில்லி, கருவேப்பிலை. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க, தேவைக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு தான். ஆல்ரெடி நான் நல்லா மசிச்சு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க, இதே மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச பிறகு இஞ்சி பேஸ்ட் போடுங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சீரகப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, சில்லி பவுடர், அதாவது காரம் நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க, இல்லை கம்மியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க சில்லி பவுடர். சால்ட் தேவைக்கு ஏற்ற மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் எல்லோ கலராக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பாயில் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பொட்டேட்டோ. வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. நல்லா மேஸ் பண்ண பிறகு கொத்தமல்லி தழை, குழந்தைங்களுக்கு ஈவினிங் வரும்போதே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி கட்டியாக வர வரைக்கும் கிண்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ எப்படி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இந்த ப்ரெட்டோட ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டை இந்த பாலில் எப்படி நினச்சிக்கோங்க, நினச்சிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்படி இந்த பொட்டேட்டோ மசாலாவை கொஞ்சமாக எடுத்து
இப்போ வந்து இந்த பவுல்ஸ் வந்து இப்போ நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். பொட்டேட்டோ வித் பிரெட் ரோல்ஸ் இந்த மாதிரி பாயில் பண்ணி வச்சுருக்கோங்க. வச்ச பிறகு இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, பால்ஸ் எல்லாத்தையும் போட்டுருக்கேன். லோலே வச்சு பண்ணுங்க. ஒரு 5 minutes, அதாவது லோல வச்சே ஒரு 5 minutes வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்ற வரைக்கும் வைங்க. இப்போ சிம்லேயே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க, ப்ரவுன் கலரில் வர்ற மாதிரி. இது தொட்டுக்கா சாஸ், அதாவது டொமேட்டோ சாஸ் இல்லை ஏதாவது ஒரு சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் அந்த மாதிரி தொட்டு வச்சு சாப்பிட்டுக்கோங்க. இதை ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.